தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் கூறிய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் ஜென்ரல் அதே போல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நமக்கு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வந்து ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றதான் அடுத்த கொஸ்டினாக இருந்தது எல்லாருக்குமே. இப்போ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 ரவுண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் ஜென்ரல் 7.5% ரிசர்வேஷனுக்கும் 4 ரவுண்டாக தான் நடக்குது கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். இதில் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 1வது ரேங்க்லேருந்து 14524 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கணும். அது என்னைக்குன்னா 25ஆம் தேதி. 25 என்ன நேரில் போகணுமா அப்படின்னு கிடையாது, இது ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற ஆப்ஷன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 25/8/2022 27/8/2022 மூன்று நாட்கள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு. இது எந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 184.505 இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் கலந்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 30ஆம் தேதிலாம் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டேட்லாம் அதுக்கப்புறம் இது ஷெடியூலே கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது 184லேருந்து 163 ரேங்க்கில் இருக்கிறவங்க, ரேங்க் கிடையாது கட் ஆஃப் இருக்கிறவங்க. ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 14525லேருந்து 45577 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 9ஆம் தேதி. தேர்டு ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது 162.995 அதிலிருந்து 130.250 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 45578லேருந்து 94620 அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்குது, அதிலிருந்து 25ஆம் தேதி செப்டம்பருக்குள்ளே இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் வந்து டைம் இருக்குது. ரவுண்ட் 4 அப்படின்னு பார்க்கும்போது 130ஆவது ரேங்க்லேருந்து 77.5 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ரேங்க் கிடையாது கட் ஆஃப்குள்ளே. ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 94621லேருந்து 1,56,278 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் ஃபோர்த் ரவுண்டில். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு அதே அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே முடியுது. 9, 10, 11 இதுவும் 3 நாட்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்தந்த டேட்டுக்குள்ளே சொன்னாங்கன்னா அந்த 3 நாட்களும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் லாக் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து 3 நாட்கள் தான் கவுன்சிலிங் நம்ம டைம் கொடுத்துருக்கு ஒரு ரவுண்டுமே. அதுக்குள்ளே நீங்கள் போய் கலந்துக்கிற மாதிரி பார்த்தோம், போய் கலந்துக்கிறதுல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அது ஞாபகம் வச்சு ப்ரிப்பேர் ஆகுங்க. 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் 4 ரவுண்டு நான் சொன்னேன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 25ஆம் தேதி இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 25லேருந்து 27க்குள்ளே 3 நாட்கள் டைம் இருக்குது. எந்த ரேங்க்கு 1வது ரேங்க்லேருந்து 332 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அவங்களுடைய கட் ஆஃப் 200லேருந்து 184.505 அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துடுறாங்க 7.5%. செகண்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் 184 அதில் ஆரம்பித்து 163 அந்த மதிப்பெண் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ரேங்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது 333லேருந்து 2407 இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிறாங்க. இதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே. ஸோ ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 162.995 அதிலிருந்து 130.250 இந்த மதிப்பெண் எடுத்தவங்க, கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து கலந்துக்கலாம். ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2408லேருந்து 7733 இவங்களுக்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து செப்டம்பர் 23லேருந்து செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே. ரவுண்ட் 4 லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மதிப்பெண் 130லேருந்து 77.5 அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கலந்துக்க முடியும். ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 7734லேருந்து 22999 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவங்களுக்குடைய சாய்ஸ் ஃபில்லிங் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 11ஆம் தேதிக்குள்ளே கலந்துக்கலாம். ஸோ இந்த ஷெடியூல் படி நீங்கள் கலந்துங்க. வேறு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் திரும்ப நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.